வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுன்னா, ரீசெண்டாக ஹேமா பிந்து அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியிட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுடைய சீரியலை பற்றி பார்த்திங்கன்னா முக்கியமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமே பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹிமா பிந்து அவர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு சென்னையில் எல்லாருமே ரொம்பவே அன்பும் ஆதரவும் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு சென்னையில் இருக்கும் பொழுது. ஸோ வேணும் வேண்டாங்க கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வெவ்வேறு பிளேஸ்க்கு போகும் பொழுது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததை விட அவங்க போனால் இத்தனை நாட்கள் அவங்க வெளியில் ட்ராவல் பண்ண, ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ், ஸோ ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அன்பாக அவ்வளோ கேரிங்காக பார்த்திங்கன்னா என்கிட்ட எல்லாருமே அவ்வளோ சூப்பராக வந்து பேசினாங்க, பழகினாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸும் நான் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால தான் அந்த டைமுக்குள்ளே ஸோ என்னோடய லைஃப்பை இந்த மாதிரி ஜாலியாக ட்ராவல் பண்ணணும், ஸோ இந்த ஒரு டைமிங்கை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதுனால ஸோ நான் இவ்வளோ ஹாப்பியாக பார்த்திங்கன்னா வெளியில் இப்போதைக்கு சுற்றிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜாலியான டைமில் வந்து என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஸோ கோவமாக இருப்பீங்க அப்படின்றதுனால சாரி கேட்டிருக்காங்க.